வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே போன வீடியோவில் வந்து கவுண்டர் டாப் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து 4 ரேக் வந்திருக்கும். அதில் வந்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 12 பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அது பார்க்காதவங்க அதில் பார்க்கலாம். நான் இந்த வந்து 12 பாக்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு 10 பாக்ஸ் மட்டும்தான் அதில் வச்சுட்டேன். மீதி இருக்கிற 2 பாக்ஸில் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த முட்டையெல்லாம் வந்து அது உள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் அதில் வைக்க போகிறேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, உள்ளே வைக்கிறதுக்கு ஸோ ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது இந்த பாக்ஸு. ஸோ அதனால் நான் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்ம 13 முட்டை வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 26 முட்டை வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறதுக்கு, எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், வைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இடத்த அடைக்காமல் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன். நான் இது வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணி வச்சது. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறதுங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். பொதுவாக எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான் நம்ம காய்கறி வாங்குறத மட்டும் நம்ம வந்து எல்லாத்தையும் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம், அப்புறம் ஸ்டோர் பண்ணுவோம், மறுபடியும் எடுப்போம் வைப்போம், இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடைக்கிறப்போ டைம் இல்லாதப்போ அப்படியே வந்து ஏதாவது ஒரு கையில் கிடைக்கிற பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலே மேலே வச்சு அப்படியே டம்ப் பண்ணிவிடுவோம். சரி அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும் போது அடுக்குவோம் அப்படின்றது தான் ஃபுல்லாக டம்ப் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி தான் என்னோடய கிச்சன்லேயே அப்படி இருக்குது. ஏன்னா என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும். ஸோ இடமும் ரொம்ப இல்லை, அதனால் எல்லாத்துக்கும் பார்த்தா ஃப்ரிட்ஜு தான். அதில் டக்குன்னு வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா வந்து எறும்பு வரும், இன்னொன்று வந்து பத்திரமாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஃப்ரிட்ஜு ரொம்ப சேவாக இருக்கும்ன்றக்காக நம்ம அதுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் திணிக்கிறோம். ஸோ நேரம் கிடைக்கிறப்ப தான் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் ஒன்று வந்து லெமன் வாட்டரில் வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே வந்து நம்ம சோப் போட்டு டிஷ் வாஷில் வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து என் பொண்ணு தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து என் பையன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் வந்து எல்லாமே வந்து அடுக்கிட்டு இருக்கிறது, எடுத்து வைக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இப்படிதான் நாங்கள் 3 பேரும் பார்த்துட்ருக்கோம். இப்படி தான் ஏதாவது ஒரு சண்டே வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ தான் வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருப்போம். தனியாக பண்ணலாம், பட் ஆனால் எனக்கு ஷோல்டர் பெயின் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால என்னால் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஒரு பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு 6 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறம் வால்நட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பால் பவுடரு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் ட்ரெயில் எப்பவும் போல் பாலும் தயிரும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் செட்டில் பார்த்தீங்கன்னா நியூட்டெல்லா, மயனஸ்ஸு, அப்புறம் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் ஜாம், இது மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே பெரிய பெரிய பாட்டிலாக வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க இடமே இல்லாமல் ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த தடவை என்ன பண்ணோம், எல்லாமே 2 மாதத்துக்கு தேவையான அளவு சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்குறது, சின்ன குவான்டிட்டி வந்து நம்ம கம்மியாக எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கி போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃப்ளேவரில் குளுக்கோண்டி இருக்கும், அதுக்கப்புறம் சீஸ் இருக்கும். என் பையன் வந்து வெளியில் எங்கேயா போயிட்டு வந்தான்னா ஜூஸ் வந்து கலை குடிப்பேன், அதனால் அவனுக்கு அந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து எல்லாமே பேக்கெட்டில் வந்து கிளிப்பு போட்டு நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஏன்னா வெளியில் வந்து எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால நான் என்னென்ன பேக்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறேனோ அதை வந்து ஓப்பன் பண்ணி முடித்தோடனே நான் கிளிப்பு போட்டு நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பட்டர், துருவின தேங்காய், அப்புறம் சாக்லேட்டு, இந்த மாதிரி ஐஸ்கிரீமு அதெல்லாம் வச்சுருக்குறோம்.
இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் வந்து என் பையன் வந்து பிஸ்கெட் வாங்கும்போது இது மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். பட் டப்பா எல்லாம் தூக்கி போடாமல் வச்சுருந்தேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் இதில் கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணி இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பேப்பர்லேயே செஞ்ச டப்பா அது. ஸோ அதனால் வந்து ஈரம் இருந்தாலும் அதில் உறிஞ்சி எடுத்துரும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இடத்தையும் ரொம்ப அடைக்காமல் நம்ம வந்து அந்த இடத்துல நிறைய பொருள் வைக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ஒரு நாலு டப்பா நம்ம அதுலேயும் வைக்கலாம். இது வந்து கருவாடு. நான் வந்து கருவாடு வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு நான் இந்த கவரில் போட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்போவுமே வந்து கருவாடு வந்து இந்த மாதிரி டைட்டாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வெளியில் வச்சோம்னா எப்படியும் வந்து எறும்பு வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டப்பாவில் வச்சுருந்தோம்னா அந்த ஈரம் இருக்கும்போது சில சமயங்களில் அந்த கருவாடில் ஈரம் இருக்கும். அப்போ அதில் வந்து உள்ளே இருந்துச்சுனாலும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இருக்க ட்ரேயில் வந்து நான் எப்போவுமே வந்து ஓப்பன்லேயே தான் ஓப்பன் ட்ரேலே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு சில காயெல்லாம் வந்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ண முடியாததுனால நான் இந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிற தக்காளியும் அந்த மாங்காய் அந்த காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நான் கீழே இருக்க ட்ரேயில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு மீசோவில் வாங்கி வந்திருந்தேன். இந்த டப்பாவிலே நான் வச்சுருப்பேன். இது வந்து பாவக்காய் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து அவரைக்காய். இது வந்து வல்லாரக்கீரை. இது வந்து அப்படியே ஒரு கட்டு வாங்கி நான் அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் லெமனு பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டேன். ஏன்னா வந்து தனித்தனியாக பாக்ஸ் போடுறதுக்கு இல்லை, பாக்ஸ் இல்லை, அதனால் ஒரே பாக்ஸில் நான் போட்டேன். அடுத்தது வந்து இந்த வெண்டைக்காய் வந்து இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். இதை வந்து வாங்கிட்டு வந்தோடனே நம்ம மேலே இருக்கிற அந்த கேப் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம 10 நாள் வச்சாலுமே நம்ம வந்து அந்த வெண்டைக்காய் எடுக்கிறப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் கேரட்டும் ஒரே பாக்ஸில் போட்டிருக்கேன். இடங்க எதில் எவ்வளோ எவ்வளோ வைக்க முடியுமோ அது அதுக்குள்ளே போட்டுருவேன். ஏன்னா வந்து ஒரு சில காயெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னும் ஒரே டப்பாலையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இடம் கிடைக்குதோ அதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் பாதி பாதி கூட போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மெயின் செல்ஃபில் வந்து ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. நான் அது வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு குழம்பு சூடு பண்ணி பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு அது மேலே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பேக்கெட் வந்து பால் பேக்கெட்டை வந்து பாதி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து பாதி வந்து பவுலில் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் மாவு பேக்கெட்டும் இருக்கும். இந்த மேலே வந்து குழம்பு பேலன்ஸ் வைப்போம். அதுக்கப்புறம் பால் பேக்கெட்டு இந்த மாவு பேக்கெட்டு இது மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே கீழே வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எதில் என்ன இருக்குது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நிறைய வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நம்ம வந்து அதை பார்த்த உடனே நம்ம இதை குழம்பு வைக்கலாம் அதை பொரியல் வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ண முடியுது. நம்ம முன்னாடியெல்லாம் கவர்லே போட்டு வைக்கும்போது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன இதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்புறம் அதில் என்ன இருக்குன்னு தெரியும். சில காயெல்லாம் மறந்தே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சில காயெல்லாம் கெட்டு போயிடும்ன்ட்டு தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது டோரில் வந்து மெயின் செல்ஃபில் வந்து ஃபுல்லாகவே காலியாகவே தான் இருக்குது. நான் அதை எதையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணலை. அது வந்து நம்ம டெய்லி நமக்கு தேவைங்கிறப்போ அந்த டைமில் யூஸ் ஆகும். நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களோட சந்திக்கிற வரைக்கும் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது டெய்லி மினி விலாக் பை கேபி. தேங்க்யூ.